மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மதுக்கடைகளை பிற்பகல் 2 மணிக்கு திறந்தால் என்னவென்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சுட்டெரிக்கும் கத்திரி வெயில் இன்று தொடக்கம், வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் அச்சம். ட்விட்டர் கணக்குகளில் கடவுச்சீட்டை உடனடியாக மாற்றிக்கொள்ளுமாறு அந்நிறுவனம் அறிவுறுத்தல். அமலாக்கப் பிரிவு அழைப்பானைக்கு எதிரான நளினி சிதம்பரத்தின் மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கலந்தாய்வுக்கு நேற்று ஒரே நாளில் 7420 பேர் விண்ணப்பம். ஆதார் இருந்தால் 7 மணியான 2 மணி நேரத்தில் வழிபடும் புதிய திட்டம் திருப்பதியில் நடைமுறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் முறைகேட்டை கண்டித்து எதிர்க்கட்சியினர் போராட்டம். சேலத்தில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் புழுதி புயலால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.